வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் சென்னையில் அண்ணாநகர் ஆயிரம் விளக்கு கோயம்பேடு வடபழனி மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது புறநகர் பகுதிகளான ஆவடி பட்டாபிராம் ரெட்ஹில்ஸ் மிட்டனமல்லி குரோம்பேட்டை தாம்பரம் பெருங்கலத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் பேரிடர் மீட்பு கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்தபடியே மாவட்ட ஆட்சியர்களிடம் காணொலி காட்சி மூலம் மழை பாதிப்பு நிலவரங்களை கேட்டறிந்த முதலமைச்சர் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மழை பாதிப்புக்கு உள்ளான கடலூர் நாகை மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக மழை நிலவரம் குறித்து கேட்டறிந்ததாக கூறினாா் தொடர்ந்து பேசிய அவர் கனமழை நீடிக்கும் போது பொதுமக்கள் யாரும் வீட்டில் இருந்து வெளியே வர வேண்டாம் என கேட்டுக் கொண்டார் மேலும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் குடிசை வீடுகளில் குடியிருப்போர் அரசின் பாதுகாப்பு மையங்களுக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினார் எந்த ஒரு வந்தாலும் அந்த வைத்து சந்திக்கக்கூடிய அளவிற்கு அரசு நிர்வாகம் இருக்கிறது முன்னதாக சென்னை அண்ணா சாலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் அகற்றும் பணிகளை மேயர் பிரியாராஜன் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் பேசிய அவர் சென்னையில் உள்ள அனைத்து பாதைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்து வருவதாக தெரிவித்தார் மேலும் மழை சீரமைப்பு பணிகளில் இருபத்தி மூன்றாயிரம் பணியாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கேமராஸ் பொறுத்திருக்கோம் அதே போல் அலர்ட் வந்து பொறுத்திருக்கோம் எந்த பகுதியில் தண்ணி நின்றாலும் உடனே எங்கள் ஹைட்ரிபிள்ஸுக்கு வந்து அலர்ட் வரும் அலர்ட் வந்தவுடனே ஜோன்லேருந்து அந்த பகுதிகள் வந்து உடனடியாக அந்த தண்ணிகளால் அப்ரூவ் படுத்த எல்லா வகையிலையும் நடவடிக்கை எடுக்க தயார் நிலையில் உள்ளோம் அதே போல் இந்த மழைக்காக சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரம் பணியாளர்கள் வந்து ஃபீல்டில் இருக்கிறாங்க அனைவருமே வந்து அனைத்து எவ்வளோ மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு தயார் நிலையில் உள்ளோம் கூடுதலாக வார்டுக்கு பத்து பேர் என்று இந்த இரண்டு மாத காலகட்டத்துக்கு நியமிக்கப்பட்டு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்